புது சிருஷ்டி ஏஜி சபை வழங்கும் இயேசுவே நம்பிக்கை. இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். என்னை நிரப்பும், சோர்ந்து போகாமல் கேட்போம். யுத்தங்கள் செய்பவரே, யோர்தானை பிளந்தம் நேசிப்பதுதான் ஆராதனை, அவர்கள் அன்பு கூறுவதுதான் ஆராதனை. We are here to worship him. கைகளை வைத்து சொல்லுவோமா, ஆண்டவரே உம்மை நான் நேசிக்கிறேன் அப்பா. எந்த நிலையிலும் நாங்கள் உம்மை நேசிக்க போதிக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். ஆமென். என்னோடு கூட சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் உனக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். நான் இன்னும் கர்த்தரை துதிக்க போகிறேன், இன்னும் கர்த்தரை துதிக்க போகிறேன்.
இருக்கிறேன். உனக்கு முன்பதாய் கடந்து செல்கிற உன் சேனைகளின் கர்த்தராகிய தேவன் உனக்கு கோணலான பாதைகளை செவ்வையாக்கி உனக்கு பாதைகளை ஆயத்தப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். நல்ல ஆவியிலே நிறைந்த ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். I will prepare the ways for you. Amen. Let us not worry about anything. Be not anxious, sister. Oh, my daughter, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. நான் உன்னோடு கூட இருப்பதை உன்னுடைய சத்துருக்கள் கண்டு என்னுடைய நாமத்தை உயர்த்த போகிறார்கள். இப்பொழுது நான் உன்னை சுமக்கிற தேவனாய் இறங்கி வருகிறேன். நான் உன்னை தாங்குகிற தேவனாய் இறங்கி வருகிறேன். நிச்சயமாய் விளங்கும் நீதியின் தேவன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உன் கண்ணீரை நான் ஜெயமாய் மாற்றுகிற கர்த்தர், நீ குடும்பமாய் ஜெபித்து வருகிறதை நான் கேட்கிற தேவன், இப்பொழுதே வாரத்தின் பலகணிகளை நான் உனக்கு திறக்கிறேன். கொஞ்சத்தில் நீ உண்மையாயிருந்தால் நான் உன்னை அநேகத்திற்கு அதிகாரியாய் வைக்க போகிறேன். வெளியே வா, வெளியே வா, உன் சோர்வை விட்டு வெளியே வா. உன்னை நான் இன்றைக்கு அபிஷேகிக்க விரும்புகிறேன். வல்லமையை நான் நிரப்ப விரும்புகிறேன். உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்க போகிறேன். பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்கள். எல்லாரும், எல்லாரும் ஆவியிலே நிறைந்து உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்களை நான் முறியடித்து போடுகிற கர்த்தர், நானே உனக்கு வெளிச்சமாய் இருக்கிறேன். இருள் உன்னை மேற்கொள்ள முடியாது, இருள் உன்னை மேற்கொள்ள முடியாது, இருள் உன்னை மேற்கொள்ள முடியாது. உன்னை சுற்றிலும் முட்கள் நிறைந்திருந்தாலும் நான் உன்னை மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுகிற தேவன். என்னுடைய செட்டைகளின் நீழே நீ அடைக்கலம்புகுவாய். நான் உனக்கு கேடகமாயிருக்கிறேன். இப்பொழுதே நான் உன்னை தொடும்படி இறங்கி வருகிறேன். கிருபை பெற்றவளே நீ வாழ்க, கிருபை பெற்றவளே நீ வாழ்க, கிருபை பெற்றவளே நீ வாழ்க. பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது உங்கள் மேல் இறங்கி வருகிறார். நல்ல பெற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவருடைய வல்லமை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்கள். இன்றைக்கு தேவன் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்கிறார். கசப்புகள், வைராக்கியங்கள், பகைகள், விரோதங்கள், பகைகள் எது இருந்தாலும் அறிக்கை செய்து விட்டுவிடு. நான் உன்னை ஆசீர்வதிக்கிற கர்த்தர், நான் உன்னை மேன்மைப்படுத்துகிற கர்த்தர், உன் பெயரை பிரஸ்தாபப்படுத்துகிற கர்த்தர். அல்லேலூயா. எவ்வளவு நெருக்கத்தின் நடுவில் இருந்தாலும் என் கண்கள் உன்னையே நோக்கி இருக்கிறது. ஆகாரின் அழுகுரலை கேட்டவர் இன்றைக்கு உங்களுடைய அழுகுரலையும் அவர் கேட்க அவர் இறங்கி வந்திருக்கிறார். சொல்லுங்கள், ஆமே. அவர் என் பக்கத்தில் நின்று கொண்டுதான் இருக்கிறார். அவர் என் அருகாமை. நல்ல நல்ல சோத்திரம் பண்ணுங்கள். ஒரு வல்லமை உனக்கு வேண்டும், ஒரு தேவ பலன் உனக்கு வேண்டும். அசுத்த ஆவிகள் வெளியேறுவதாக. உன்னை கட்டி வைத்திருக்கிற பொல்லாத ஆவிகள் இப்பொழுது உன்னை விட்டு வெளியேறட்டும், இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருப்பதுதான் எங்கள் வெற்றிக்கு அறிகுறி. ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆகாரின் அழுகுரலை கேட்டவர் இன்றைக்கு உங்களுடைய அழுகுரலையும் கேட்கிறார். ஆமென். ஸ்தோத்திரிக்கிற பிள்ளை சாகிறதை என் கண்களினால் பார்க்க முடியாது என்பது தான் அவருடைய வேண்டுதல். ஆமென். நீங்கள் வேதனைப்படுவதை அவர் பார்த்து கொண்டிருக்கிற தேவன் அல்ல. ஆமென். அவர் அற்புதங்களை செய்கிறவர். சொல்லுங்கள், ஹல்லேலூயா. அவர் உங்களுக்கு விடுதலை தருகிற தேவன். ஆமென். அன்றைக்கு ஆகாரின் அழுகுரலை கேட்டவர், எசேக்கியேலின் கண்ணீரின் ஜெபத்தை கேட்டவர், ஆமென், லாசருவின் கல்லறை நடத்திற்கு வந்து கண்ணீர் விட்ட தேவன் இன்றைக்கு நம்முடைய தேவனாய் இருக்கிறார். கைகளை உயர்த்தி நம் ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமாக, ஹல்லேலூயா. என் அழுகுரலை கேட்கிற தேவனே, நான் உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவர், சுகம் தருபவரே. ஸ்தோத்திரம் இயேசையா. இவ்வளவு சத்தமா சொல்ல முடியும். விண்ணப்பத்தை சுகம் தருபவரே.
யாக்கோபை தேவன் ஆசீர்வதித்தார். ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் ஈசாக்கை ஆசீர்வதித்து ஈசாக்கு கொடுத்த பிள்ளைகளில் ஒருவனாகிய ஆமென் யாக்கோபை தேவன் தெரிந்து கொண்டார். ஏசா ஆசீர்வாதத்திற்கு சுதந்திரவாளியாக இருக்கவில்லை, யாக்கோபை தான் தேவன் தெரிந்து கொண்டான். இங்கு இருக்கிற நீங்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். யாக்கோபு ஆசீர்வதிக்கப்படுவதற்கு காரணம் ஆதியாகமம் 30:25-43 வரை நீங்கள் திருப்பி வைத்துக் கொள்ளும்படி அன்போடு கூட கேட்கிறேன். யாக்கோபை தேவன் ஆசீர்வதித்து அவனுக்கு கொடுத்த வாக்கு தத்தம் என்ன? நான் உன்னோடு கூட இருந்து நீ போகிற இடத்தில் எல்லாம் உன்னை காத்து ஆமென் இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். ஆதியாகமம் 28:15 நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். ஆமென்.
சத்தமாய் சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. வாக்குத்தத்தத்தின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். யாக்கோபை தேவன் ஆசீர்வதிப்பதற்கு காரணம், அவன் பேர் சபாவை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணுகிறான். ஒரு இடத்தில் வந்தபொழுது சாயங்காலம் ஆனபடியினால் கற்களில் ஒன்றை எடுத்து வைத்து அந்த இடத்தில் அவன் நித்திரை செய்து கொண்டிருக்கிறான். அப்பொழுது ஒரு ஏணி வைக்கப்படுகிறது. பரலோகத்திற்கும் பூலோகத்திற்கும் நடுவே ஒரு ஏணி வைக்கப்படுகிறதை அவன் பார்க்கிறான். ஆமீன். அந்த தரிசனத்தை அவன் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதுதான் தேவன் நின்று சொல்லுகிறார், 28:13 உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர் நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன் என்று சொல்லுகிறார். கைகளை உயர்த்திரு அல்லியோ சொல்லுவோம், ஆமே. வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் தருவேன் என்று சொன்னதை அவர் நமக்கு தர உண்மை உள்ளவராய் இருக்கிறார். தேவன் அவனுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் என்ன? உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும், நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய், உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். எல்லாருக்கும் ஆண்டவர் இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கவில்லை. யாரோடு கூட கர்த்தர் உடன்படிக்கை செய்கிறாரோ அவர்களுக்கு தான் கர்த்தர் இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஒரு அல்லையா சொல்லுவோம், ஆமே. சத்தமாய் சொல்லுங்கள், ஹல்லேலூயா. பாஸ்டர், உடன்படிக்கை செய்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? If you want to make a covenant with God, ஆண்டவரோடு கூட உடன்படிக்கை செய்வதற்கு நீ என்ன செய்ய வேண்டும்? இருதயத்தில் இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொள்ள வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். தண்ணீரினால் மூழ்கி ஞானஸ்நானம் எடுப்பது எதற்கு அடையாளமாக? பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாய் மாறின. பழைய பழக்க வழக்கங்கள், பாவங்கள், தெய்வ வழிபாடுகள் எல்லாவற்றையும் தண்ணிக்குள்ளே போகும்போது நான் விட்டு விடுகிறேன். அன்று மேலே வரும்பொழுது நான் உமக்காக புது சிருஷ்டியாய் வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுகிறீர்கள். ஹல்லேலூயா. இயேசுவோடு கூட உடன்படிக்கை செய்கிறீர்கள், இனி வாழ்வது நான் அல்ல என்னில் இயேசு வாழ்கிறார். அதுதான் உடன்படிக்கை. அவர் உங்களுக்கு முத்திரை போடுகிறார். தண்ணீரிலிருந்து மேலே வந்தவுடன் சொல்லுகிறார், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். அப்போ ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்றால் முதலாவது ஆண்டவர் உங்களை எங்கேருந்து புறப்பட சொல்கிறாரோ அந்த இடத்துலேருந்து புறப்பட்டு ஆண்டவர் போக சொல்கிற இடத்துக்கு நீங்கள் போக வேண்டும். கைகளை உயர்த்தி ஒரு அல்லியோ சொல்லுங்கள், ஆமே. சத்தமாய் சொல்லுங்கள், ஹல்லேலூயா. லீவ் வாட் எவர் யூ வாண்ட் டு லீவ். ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் அம்மா அப்பா வீட்டை விட்டு நீ திருப்பி போகிறாய். ஆனால் ஒரு நாள் ஆண்டவர் சொல்லுகிறார், அதே இடத்துக்கு ஆண்டவனை திரும்பி வரவும் பண்ணுவார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லியோ சொல்லுவோம், ஆமே. ஆனால் இன்னொரு சத்தியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தன்னுடைய மாமனாரை விட்டு ஆண்டவர் யாக்கோபை புறப்பட வைத்தார், புறப்பட்டு போனான். ஆனால் மீண்டும் அவனை லாபானிடத்தில் கொண்டு வரவில்லை. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து ரெண்டு பரிவாரங்களோடு கூட ஏசாவை தான் சந்திக்கும்படி செய்தார். கைகளை வைத்தோம் இல்லையா சொல்லுவோமா? சத்தமாக சொல்லுங்க, ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். சில நேரத்தில் விட வேண்டியதை விட வேண்டும். த டோட்டல் சப்மிஷன், 100க்கு 100 நீங்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் பொழுது. அங்கு நாம் வாசிக்கிறோம், அவன் இரவெல்லாம் போராடி ஜபம் பண்ணுகிறான். நிறைய காரியங்களை சொல்லலாம். ஆண்டவர் உங்களை பெருக செய்ய வேண்டும் என்றார். அதில் ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் மாத்திரம் அல்ல, ஆமீன். 28:16 நாம் வாசிக்கிறோம், யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்த பொழுது மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்றான். ஹல்லேலூயா. இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேற அல்ல என்று சொல்லுகிறான். அந்த இடத்திற்கு பெத்தேல் என்று பெயரிடுகிறான். ஆமென். ஒரு தூணை எடுத்து நிறுத்தி சொல்லுகிறான், இது தேவனுக்கு வீடாகும், ஆண்டவருக்கு என்று. ஆமீன். பலிகளை செலுத்துவதற்காக, ஆமீன், தேவனை தொழுது கொள்ளுவதற்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணுகிறான். அது மாத்திரமல்ல, அந்த வசனத்தின் கடைசி பகுதியில் வாசிக்கும் பொழுது அவன் சொல்லுகிறான், தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி
பொருத்தனை பண்ணி கொண்டான். கைகளை உயர்த்தோரு அல்லையா சொல்லோம், ஆமே சத்தமாய் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா? தொடர்ந்து இந்த மாதத்தில் நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். யாக்கோபு ஆசீர்வாதம் பெறுவதற்கு காரணம் என்ன? அவனை தேவன் பெருகச் செய்வதற்கு காரணம் என்ன? முதலாவது, இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கற்றுத்தரும் சத்தியம், விட வேண்டியவைகளை விட்டு ஆண்டவர் சொல்லுகிற காரியத்திற்கு கீழ்ப்படிந்து நாம் புறப்பட வேண்டும். வாசியுங்கள் ஆதியாகமம் 30:25, 26 நாம் வருவோமாக. வாசிக்க கேட்போம். ராகேல் யோசேப்பை பெற்றபின் நான் என் ஸ்தானத்திற்கும் என் தேசத்திற்கும் போக என்னை அனுப்பிவிடும். நான் ஊழியம் செய்து சம்பாதித்த என் மனைவிகளையும் என் பிள்ளைகளையும் எனக்கு தாரும். நான் போவேன். நான் உம்மிடத்தில் சேவித்த சேவகத்தை நீர் அறிந்திருக்கிறீர் என்றான். யாக்கோபு இங்கு தன்னுடைய மாமனார் இடத்தில் பேசுகிறான். யோசேப்பை பெற்ற பின் ஏராளமான பிள்ளைகளை பெறுகிறான். 7 ஏமாற்றப்பட்டு லேயாளை திருமணம் செய்து வைக்கிறார்கள். அடுத்து 7 வேலை செய்கிறான். 14 காலம் வேலை செய்து ராகேலையும் அடைந்த பின்பு ஏராளமான பிள்ளைகளை பெறுகிறான். ராகேலை தேவன் நினைத்தருளின பின்பு அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார் என்றும் இன்னும் ஒரு குமாரனை கர்த்தர் எனக்கு தருவார் என்று சொல்லி அவனுக்கு யோசேப்பு என்று பெயரிட்டான். கைகளை வைத்தோரு அல்லையா சொல்லுவோம், ஆமே சொல்லுங்க, நல்ல சத்தமாய் சொல்லுங்க, ஆமே. கர்த்தர் உங்கள் நிந்தையை எல்லாம் நீக்கின பின், ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைத்த பின், இங்கு யாக்கோபு லாபானை பார்த்து சொல்லுகிறான். ராகேல் யோசேப்பை பெற்ற பின் யாக்கோபு லாபானை நோக்கி, நான் என் ஸ்தானத்திற்கும் என் தேசத்திற்கும் போக என்னை அனுப்பிவிடும். சொல்லுங்கள், ஆண்டவரே நான் என் ஆசீர்வாதமான தேசத்திற்கு போக என்னை கர்த்தர் பிரித்தெடுக்கிறார். கைகளை உயர்த்துறோம் இல்லையா சொல்லுவோம், ஆமே சத்தமாய் சொல்லுங்கள், ஹாலேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க ஹாலேலூயா? உங்களை ஆமீன் உங்களுடைய சொந்த குடும்பத்திலிருந்து ஆண்டவர் பிரித்தெடுக்கிறார் என்றால் அதில் கர்த்தர் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். ஹாலேலூயா. செப்பரேஷன் லீட்ஸ் அஸ் இன்டு சாங்கிஃபிகேஷன். தேவன் நம்மை பிரித்தெடுத்து பரிசுத்தப்படுத்துகிறார். பரிசுத்தப்படுத்தினவர்களை கர்த்தர் மகிமைப்படுத்துகிறார். அன்பான தேவ பிள்ளைகளை, தேவன் உங்களை பிரித்தெடுப்பதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. லாபான் ஏராளமான ஆசீர்வாதங்களை அமீன் யாக்கோபின் மூலமாய் பெற்றுக்கொள்ளுகிறான். அமேன். யாக்கோபை அனுப்புவதற்கு லாபானுக்கு மனதில்லை. ஏனென்றால் யாக்கோபோடு கூட தேவன் இருப்பதை லாபான் அறிந்து கொண்டான். கைகளை உயர்த்தவர் அல்லையா சொல்லோம், ஆமே. ஏராளமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் அமீன் யாக்கோபின் நிமித்தம் கர்த்தர் கொடுத்ததை அவன் அறிந்திருக்கிறான். ஆகவே தான் 27 நாம் வாசிக்கிறோம். அப்பொழுது லாபான் உன் கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததே ஆனால் நீ இரு, உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார். குடும்பத்தை ஆசீர்வதித்திருக்கிறார் என்பதை ஆண்டவர் சத்துருக்களின் வாயினாலே அறிக்கையிட செய்வார். கைகளை உயர்த்தவர் அல்லையா சொல்லும், ஆமென். ஏமாற்றப்படுவீர்கள். வேலை செய்கிற இடத்துல ஏமாற்றப்படுவீர்கள். நீங்கள் ஆண்டவருக்கு உண்மையாக தான் இருப்பீங்க, ஆனால் ஏமாற்றப்படுவீர்கள். நீங்கள் மனம் தளர்ந்து போய்விடாதிருங்கள். உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவார். உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் யாக்கோபை போல போராடி ஜெபிக்கிறவர்களாய், தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்களாய், தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறவர்களாய் இருப்பீர்கள் என்றால் தேவன் உங்களை வழி நடத்துவார். என்ன செய்ய வேண்டும் அதற்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது இப்பொழுது இருப்பதை காட்டிலும் ஆண்டவர் 1000 பெருக செய்வார். ஆமே சொல்லுங்கள். இது ஒரு பெருக்கத்தின் ஆண்டு. கைகளை வைத்தோர் அல்லையோ சொல்லோம், ஆமே. யாக்கோபை தேவன் பெருக செய்வதற்கு காரணம் என்ன? அதனால நீங்க இப்ப உடனே உங்க மாமனார் மாமியார் வீட்டை விட்டு போயிருங்கன்னு நான் சொல்லல. ஆண்டவர் சொல்ற வரைக்கும் இருங்க. கைகளை வைத்தோர் அல்லையோ சொல்லோம், ஆமே. உடனே போயிடாதீங்க. ஏதோ பாஸ்டர் சொன்னார், இன்னைக்கு நான் ஜெபம் பண்ணிட்டு வந்தேன், எங்கள் மாமனார் மாமியார் வீட்டை விட்டு போகணுமான்னு நான் ஜெபம் பண்ணிட்டு வந்தேன், பாஸ்டர் கரெக்டாக பேசினார், அதனால் இன்றைக்கே நான் என்ன செய்ய போகிறேன்,
தனி குடும்பத்துக்கு போக போறேன் அப்படின்னு சொல்லிடாதீங்க. தனியா ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரிடத்துல கேளுங்க. உடன்படிக்கையின் பிள்ளைகளை உங்களை அவர்கள் ஏமாற்றி இருக்கிறார்கள், நீங்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்றால் உங்க மனசுக்குள்ள ஒரு போராட்டம் இருக்கிறது. கர்த்தர் உங்கள் மூலமாகத்தான் லாபானின் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார் என்பதை நீங்கள் நன்கு அறிந்திருக்கிறீர்கள். ஏன்னா நீங்க எங்கெல்லாம் போறீங்களோ அங்கெல்லாம் ஆடு புள்ளி புள்ளியா குட்டி போடுது. கைகளை உயர்த்திரு அல்லையோ சொல்லுமா, என்ன சத்தம் குறைவா இருக்கு. அல்லேலூயா. சிலருக்கு வசனம் போகல, நீ கையிட்டு செய்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சொல்லுங்க, நீ போகையிலும் ஆசீர்வாதமாயிருப்பாய், வருகையிலும் ஆசீர்வாதமாயிருப்பாய். பொண்ணை கொடுத்ததுக்காக யாக்கோபுடைய ஆசீர்வாதத்தை நீ திருடிட முடியாது. கைகளை உயர்த்திரு அல்லையோ சொல்லுமா. பொண்ணு யாக்கோபுக்கு சொந்தம், கல்யாணம் ஆன பிறகு மனைவி யாருக்கு சொந்தம்? புருஷனுக்கு சொந்தம், கணவருக்கு சொந்தம். புருஷர்களே, உங்க மனைவியின் இடத்தில் அன்பாயிருங்கள். அவன் வேறு எதையும் கேட்கவில்லை. ஐயா, உன் சொத்தத்தை ஆஸ்தியத்தை அவன் என்ன கேட்கிறான்? நியாயமானதை தான் கேட்கிறான். அவன் கேட்டது என்ன? ஆமென். 25வது வசனத்தை வாசியுங்கள். ராகேல் யோசேப்பை பெற்ற பின், ராகேல் யோசேப்பை பெற்ற பின் யாக்கோபு லாபானை நோக்கி, யாக்கோபு லாபானை நோக்கி, நான் என் ஸ்தானத்தில், நான் என் ஸ்தானத்திற்கும் என் தேசத்திற்கும் போக என்னை அனுப்பிவிடு. நான் உமக்கு ஊழியம் செய்து சம்பாதித்த என் மனைவிகளையும் பிள்ளைகளையும் எனக்கு தாரும். வேற ஏதாவது கேட்டானா? கைகளை வைத்து அல்லையோ சொல்லுங்களாமே, தெளிவா கேளுங்கள். என்ன கேட்கிறான்? நான் உம்மிடத்தில் சேவித்து பெற்றுக்கொண்ட 14 வருஷம் 14 இயர்ஸ் என்னுடைய மனைவி பிள்ளைகளை எனக்கு தாரும். ஆமென். நான் உமக்கு செய்த சேவகத்தை நீர் அறிந்திருக்கிறீர் என்றான். ஆமென். கீழே இருக்கிற வசனத்தை நீங்கள் வாசிக்கும்போது 28வது வசனத்தை வாசியுங்கள். உன் சம்பளம் என்னதென்று எனக்கு சொல், நான் அதை தருவேன் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை சேவித்த விதமும் உம்முடைய மந்தை என்னிடத்தில் இருந்த விதமும் அறிந்திருக்கிறேன். நான் வரும் முன்னே உமக்கு இருந்தது கொஞ்சம். எல்லாரும் சொல்லுங்க, கைகளை உயர்த்தி அல்லையோ சொல்லுங்கள். ஆமென். பக்கத்துறவங்களை பார்த்து சொல்லுங்க, ஹல்லேலூயா, நான் உங்க கம்பெனிக்கு வர்றதுக்கு முன்னாடி உனக்கு இருந்தது கொஞ்சம் ஐயா. கைகளை உயர்த்தி அல்லையோ சொல்லுவோமா? என்ன கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. பின்னாடி இருக்கிற அம்மா மாரெல்லாம் சொல்லுங்க, நீங்க கால் எடுத்து வச்சதுனாலதான் இந்த கோல்டன் ஜார்ஜ் நகர் ஆசீர்வாதமா இருக்கு. ஹல்லேலூயா. நான் உன்னிடத்திற்கு வருவதற்கு முன்பதாய் உனக்கு இருந்தது கொஞ்சம் ஐயா. இன்னைக்கு இவ்வளவு ஆசீர்வாதங்கள் வந்திருக்கிறது என்றால் எப்படி வந்தது? யார் மூலமாய் வந்தது? உடன்படிக்கையின் பிள்ளையாய் இருக்கிற உன்னை கொண்டுதான் ஆண்டவரின் குடும்பத்தை ஆசீர்வதிக்க போகிறார். உன் கண்ணீரின் ஜபத்தை கொண்டுதான் ஆண்டவரின் குடும்பத்தை ஆசீர்வதிக்க போகிறார். நீ கதறுகிற கதறுதலை கர்த்தர் கேட்டிருக்கிறார். நீ தன்னந்தனியாய் நீ போராடினாயே, அன்றிரவெல்லாம் நான் உனக்கு தரிசனத்தில் நான் பேசினேனே. தொடைச்சந்தை ஆண்டவர் சுளுக்கி அம்மின் மாறுதலை கொண்டு வரும் வரையிலும் யாக்கோபு என்ன செய்தான்? போராடி ஜெபம் பண்ணான். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை, ஆண்டவரோடு இருக்கிற வாழ்க்கை வெளியரங்கமாய் தெரியாது. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பார்க்கிற தேவன் வெளியரங்கமாய் ஆசீர்வதிப்பார். கைகளை உயர்த்துற இல்லையோ சொல்லுமா? சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. நம்முடைய உள்ளான இருதயத்தை பார்க்கிற தேவன். தாவீது சொன்னான், ஹல்லேலூயா. சாமுவேல் தாவீதை தெரிந்து கொள்ளும் பொழுது ஆண்டவர் சாமுவேலை பார்த்து என்ன சொன்னார்? நான் மனுஷன் பார்க்கிற விதமாக பாரேன். நீ தோற்றத்தை பார்க்கிறாய், படிப்பை பார்க்கிறாய். தாழ்வு மனப்பான்மை யாருக்குள்ளையாவது இருந்துச்சுன்னு? நிறைய குடும்பங்களில் சண்டை வருவதற்கு காரணம் தாழ்வு மனப்பான்மை. தாழ்வு மனப்பான்மை அநேக குடும்பங்களுக்கு நான் ஆலோசனை சொல்லுகிறேன். தாழ்வு மனப்பான்மை வந்துவிடக்கூடாது. சொல்லுங்கள், நான் கர்த்தருடைய பார்வையில் விலையேற பெற்றவள். ஹல்லேலூயா. சொல்லுங்கள், கர்த்தர் என்னை முத்திரை மோதிரமாக வைத்திருக்கிறார். என்னை கொண்டு கர்த்தர் என் குடும்பத்தை ஆசீர்வதிக்க போகிறார். ஆண்டவர் என்னை கைவிடுவதில்லை. சொல்லுங்கள், நான் உனக்கு சொன்னதை செய்து முடிக்கும் அளவும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னான். அவன் கேட்கிறான், நான் சேவித்து சம்பாதித்த என்னுடைய மனைவியை எனக்கு தாரும் என்று கேட்கிறான். ஆனால் லாபானுக்கு மனதில்லை, தொடர்ந்து பார்கெயின் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். நீங்கள் விட்டு விடக்கூடாது. எவ்வளவுதான் பார்கெயின் பண்ணினாலும் கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு உண்மையாய் கீழ்படியுங்கள். ஹல்லேலூயா. நான் வரும் உன்னே உனக்கு இருந்தது
கொஞ்சம் நான் வந்த பின் கர்த்தர் உம்மை ஆசீர்வதித்ததினால் அது மிகவும் பெருகி இருக்கிறது. இனி நான் என் குடும்பத்துக்கு சம்பாத்தியம் பண்ணுவது எப்பொழுது என்றான். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. மாமனாருக்கு சேவித்தது போதும் அப்பா, இனிமேல் நான் யாருக்கு சேவிக்கணும்? என் மனைவி, என் பிள்ளைகள். சொல்லுங்கள், என்னுடைய மனைவி, அது என் குடும்பம். கைகளை உயர்த்துற இல்லையோ சொல்லுங்களாமே. கூட்டு குடும்பம் நல்லதுதான், ஆனாலும் அதுல அவன் சொல்றான், இது யாருடைய குடும்பம்? என் குடும்பம், என் மனைவி, என் பிள்ளைகள். நான் அவர்களுக்கு சேவிக்க வேண்டும், அவர்களுக்கு சம்பாத்தியம் பண்ண வேண்டும். There are times God will separate you. ஆண்டவர் உங்களை குடும்பத்திலிருந்து பிரிப்பது தேவ சித்தமானால் நீங்க வேற எதுவும் கேட்காதீங்க. ஆண்டவரிடத்துல உகந்த காரியத்தை மாத்திரம் கேளுங்கள். ஹல்லேலூயா. மீண்டும் நீங்கள் நம்ப வேண்டிய சத்தியம் என்ன? அவன் கேட்பது தேவனுக்கு பிரியமானது என்ன? என் ஸ்தானத்திற்கு நான் போக வேண்டும். கைகளை உயர்த்து அல்லையோ சொல்லுமாமே. சத்தமாய் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. வேற எதுவும் கேட்கல. ஆண்டவர் என்ன சொன்னார்? மீண்டும் உன்னை நான் திரும்பி வர பண்ணுவேன். கைகளை உயர்த்து அல்லையோ சொல்லுமாமே. ஆண்டவருடைய வார்த்தையை ஞாபகப்படுத்தி தான் கேட்கிறான், நான் என் ஸ்தானத்திற்கு திரும்பி போக வேண்டும். திரும்பி பார்க்கிறான். பதான் அராமிலிருந்து ஓடுகிறான். ஓடி 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 வந்த நாட்களெல்லாம் நினைத்து பார்க்கிறான். தன்னுடைய தாயை நினைத்து பார்க்கிறான். ஏசாவை நினைத்து பார்க்கிறான். இந்த பெரிய பரிவாரங்களோடு கர்த்தரினை ஆசீர்வதித்ததை என்னுடைய தாய் தகப்பன் பார்க்க வேண்டும். கைகளை உயர்த்துவர் அல்லையா சொல்லும் ஆமே. சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீ அமெரிக்காவில் இருந்தாலும் உன்னுடைய தாய்க்கு நீ ஆசீர்வாதமா இருக்க வேண்டும். நீ லண்டன்ல இருந்தாலும் ஆசீர்வாதமா இருக்கணும். கைகளை தட்டி நீ திரும்பி வரணும். உன்னுடைய தாய் வீட்டிற்கு நீ வர வேண்டும். அதுதான் கர்த்தருடைய சித்தம். கைகளை உயர்த்துவர் அல்லையா சொல்லுமா. சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. சிலர் இன்னும் ரிசீவ் பண்ணல. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க. எது உங்களுக்கு தாய் வீடு என்பது உங்களுக்கு தெரிய வேண்டும். எங்கு கர்த்தர் உங்களை பேர் சொல்லி அழைத்து தெரிந்தெடுத்து உங்களை பிரித்தெடுத்து அனுப்புகிறாரோ அதுதான் உங்களுக்கு தாய் வீடு. I mean, this is the place where God has spoken to you. கர்த்தர் இந்த இடத்துல உங்களோடு கூட பேசி இருக்கிறார். உங்களுக்கு விடுதலையின் வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். அற்புதங்கள் செய்திருக்கிறார். அதிசயங்களை செய்திருக்கிறார். இங்கிருந்து புறப்பட்டு போனீர்கள். ஆமென். கர்த்தர் உங்களை ஒரு நோக்கத்திற்காக கொண்டு போயிருக்கலாம். ஆனால் சொல்ற, மீண்டுமாக தன் ஸ்தானத்திற்கு நீ வர வேண்டும். ஹல்லேலூயா. அந்த ஸ்தானத்தில் நிற்கும் பொழுதுதான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். கைகளை உயர்த்தினார் அல்லையா சொல்லும் ஆமே. அவன் சொல்லுகிறான், ஐ வாண்ட் டு கோ டு மை ஹோம். ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் என் வீட்டிற்கு போக வேண்டும். ஹல்லேலூயா. எங்கள் மாமனார் வீடு எனக்கு சொந்த வீடு கிடையாது. எனக்கு ஒரு தாய் தகப்பன் இருக்கிறார்கள். கைகளை உயர்த்தினார் அல்லையா சொல்லுமா. எனக்கு வேறு எதுவும் வேண்டாம். ஆமீன். லாபானிடத்தில் அவன் விரும்பி வாஞ்சித்து கேட்பதெல்லாம் உன் கையில் இருந்து எனக்கு ஜல்லி காசு கூட வேண்டாம். கைகளை உயர்த்துற இல்லையோ சொல்லுமாமே. சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. வைராக்கியத்தில் சொல்லாதீங்க, வேதனையில் சொல்லாதீங்க. சொல்லுங்க. ஆபிரகாம் சொன்னது போல, ஐ மீன் சோதோமின் ராஜாவினிடத்தில் சொன்னா, உன் கையிலேருந்து நான் ஒன்றையும் வாங்க மாட்டேன். ஏன்னா நாளைக்கு நீ சொல்லுவ, நீ கொடுத்து தான் நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேன். உன்னுடைய கொடுத்தலினால் நான் ஆசீர்வாதமாக இருக்கவில்லை. என்னை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். எல்லாரும் கைகளை தட்டி, ஆமே. மனிதனுக்கு மகிமை போய்விடக்கூடாது. எல்லாரும் கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரமனவுமாக. ஆபிரகாம் சொல்கிறான், ஐ வில் நாட் டேக் இன் ஈவன் எ சிங்கிள் ஆஃபரிங் ஃப்ரம் யூ. சரித்திரம் தெரிந்தவர்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், சோதோமின் ராஜாவின் இடத்தில் ஒன்றையும் அவன் வாங்கி கொள்ளவில்லை. ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளை, வேதத்தில் நாம் பார்க்கிறோம் அற்புதங்கள் அடையாளங்கள் செய்த தேவ மனிதர்கள் எல்லாம் குஷ்டரோகம் நீங்குகிறது. அந்த குஷ்டரோகியிடத்திலிருந்து ஒரு வெகுமதியையும் பெற விரும்பவில்லை தேவ மனிதன். அந்த கேஆசிக்கு ஆசை, பின்னாடி ஓடி எப்படியாவது எதையாவது வாங்கலாம். இஃப் யூ ஆர் ஆல்வேஸ் யூ வாண்ட் டு கிராப் சம்திங், ஏதாவது எடுத்துக்கணும் எடுத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா இருக்கிறதோ இல்லாமல் போயிடும். ஹல்லேலூயா. சொல்லுங்கள், நான் எகோவா ஈரேவா இருக்கிற தேவனாகிய கர்த்தரையே நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். கைகளை உயர்த்தி சொல்லுவோம். ஆமே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை இறங்கி வருகிறது. உடன்படிக்கையின் தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதித்து ஆமென் அவனை பார்த்து சொன்னார், கால் மிதிக்கும் தேசத்தை உனக்கு சொந்தமாய் தருவேன் என்று சொன்னவர். ஆண்டவர் சொல்றார், நீ வெறுமையா போகக்கூடாதுப்பா. உங்க அம்மா வீட்டுக்கு போகும்போது
உங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போகும்போது நீ எப்படி போக வேண்டும்? ரெண்டு பரிவாரங்களோடு போக வேண்டும். கைகளை உயர்த்து ஒரு அல்லையா சொல்லோ மாமே. அந்த வேத பகுதியில் பாருங்கள், 30 நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. 32 வசனத்தை வாசியுங்கள். நான் இன்றைக்கு போய் உம்முடைய மந்தைகளை எல்லாம் பார்வையிட்டு அவைகளில் புள்ளியும் வரியும் கருப்பும் உள்ள செம்மறியாடுகளையும் வரியும் புள்ளியும் உள்ள வெள்ளாடுகளையும் பிரித்து விடுகிறேன். அப்படிப்பட்டவைகள் இனி எனக்கு சம்பளமாய் இருக்கட்டும். அப்படியே இனிமேல் என் சம்பளமாகி இவற்றை நீர் பார்வையிடும் போது என் நீதி விளங்கும். புள்ளியும் வரியும் இல்லாத வெள்ளாடுகளும் கருப்பான செம்மறியாடுகளும் என் வசத்தில் இருந்தால் அவையெல்லாம் என்னால் திருப்பிக் கொள்ளப்பட்டவைகளாய் என்னப்படும் என்றான். நம்முடைய ஆடு வேற எங்க இருந்தாலும் அது திருடப்பட்ட ஆடுதான். கைகளை உயர்த்துற இல்லையா சொல்லுவோமே. சொல்லுங்க, உங்களுக்கு எல்லாம் அடையாளம் இருக்கா? கைகளை உயர்த்துற இல்லையா சொல்லுங்களாமே. ஆமே, ஆண்டவர் அடையாளத்தை போட்டிருக்கிறா. ஹல்லேலூயா. எனக்கு ஆண்டவர் ஒரு அடையாளத்தை கொடுத்துருக்க. என்னுடைய ஆடெல்லாம் எப்படி இருக்கணும்? புள்ளியும் வரியும் இல்லாத வெள்ளாடுகளும் கருப்பான செம்மறியாடுகளும் என் வசத்தில் இருந்தால் அவையெல்லாம் என்னால் திருடி கொள்ளப்பட்டவைகளா எண்ணப்படும் என்றான். அதற்கு லாபான், நீ சொன்னபடியே ஆகட்டும் என்றான். நடந்தது என்ன? கலப்பு நிறமும் வரியும் உள்ள வெள்ளாட்டு கடாக்களையும் புள்ளியும் வரியும் உள்ள வெள்ளாடு யாவையும் சற்று வெண்மையும் கருமையும் உள்ள செம்மறியாடுகள் யாவையும் பிரித்து தன் குமாரிடத்தில் ஒப்புவித்து தனக்கும் யாக்கோபுக்கும் இடையிலே 3 பிரயாண தூரத்தில் இருக்கும்படி வைத்தான். லாபானுடைய மற்ற ஆடுகளை யாக்கோபு மேய்த்தான். பின்பு யாக்கோபு என்ன செய்கிறான்? பச்சையாக இருக்கிற நல்ல ஆகாரங்கள், புன்னை, வாதுமை, அர்மோன் என்னும் மரங்களின் கொப்புகளை வெட்டி இடையிடையே வெண்மை தோன்றும் படி பட்டையை உரித்து தான் உரித்த கொப்புகளை ஆடுகள் தண்ணீர் குடிக்க வரும் கால்வாய்களிலும் தொட்டிகளிலும் ஆடுகளுக்கு எதிராக போட்டு வைப்பான். ஆடுகள் தண்ணீர் குடிக்க வரும் பொழுது பொலிவது உண்டு. கைகளை உயர்த்தோட அல்லையா சொல்லுங்கள். ஆமே, சத்தமாக சொல்லுங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் புல்லுள்ள இடங்களில் வந்திருக்கிறீர்கள்? கைகளை உயர்த்தோட அல்லையா சொல்லும். அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கர்த்தரவங்களை கொண்டு வந்திருக்கிறார். ஆமே, இங்கே வரும்போது நீங்கள் எல்லாம் குட்டி போட போறீங்க. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் ஆளுக்கு 5 போட்டாலே இந்த காலியான நாற்காலி எல்லாம் நிரம்பிடும். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். எங்கள் தேவன் எங்களை பெருக செய்கிற தேவன். விசுவாசிக்கிறவர்கள் கைகளை உயர்த்தோட அல்லையா சொல்லுங்கள். ஆமே. இங்கே மாத்திரம் போதாது, வெளியேயும் இன்னும் கிளை சபைகள், இன்னும் மிஷினரிகள் என்னென்னலாம் ஆண்டவர் செய்யணுமோ, இந்த உயிர் மூச்சு நிற்கிற வரைக்கும் ஆண்டவர் கொடுத்த தரிசனத்தின்படி அவர் சொன்னதை செய்வதற்காக ஆமீன் யாக்கோபு தன்னை அர்ப்பணித்தார். ஹல்லேலூயா. ஆமீன். லீவ் லீவ் ஆமீன் டு நாட் லிசன் வாட் லாபான் சேஸ். 2 குறிப்புக்கு போவது எனக்கு நேரம் இல்லை. டு நாட் ரெஸ்பாண்ட், டு நாட் ரிப்ளை. லாபானுக்கு எப்படியாவது ஒன்ன கையில வச்சு அவன் பெரிய ஆளாகணும்னு தான் பார்க்கறான். பட் நீ ரெஸ்பான்ஸ் பண்ண வேண்டியது லாபானுக்கு அல்ல, கர்த்தருக்கு தான் நீ ரெஸ்பான்ஸ் பண்ணணும். கைகளை உயர்த்தறலையே சொல்லுமாமே. நீங்க யாருக்கு ரெஸ்பான்ஸ்? மனுஷன் முகத்தை பார்க்கலாம். ஐயோ எப்படி பாஸ்டர், எப்படி? மனுஷன் முகத்தை பார்க்காதீங்க. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு உண்மையாக இருங்க. ஐயோ லாபான் இப்படி கேட்குறாரு, இன்னும் கொஞ்ச நாள் இருக்கலாமா, இன்னும் கொஞ்ச நாள் இருக்கலாமா? இல்லை, ஒரு குறித்த நேரம் வந்த பொழுது நடந்தது என்ன பாருங்கள். ஆடுகள் அந்த கொப்புகளுக்கு முன்பாக பொழிந்தபடியினால் அவைகள் கலப்பு நிறம் உள்ளதும் புள்ளி உள்ளதும் வரி உள்ளதுமான குட்டிகளை போட்டது. அந்த ஆட்டு குட்டிகளை யாக்கோபு பிரித்து கொண்டு ஆடுகளை லாபானுடைய மந்தையில் இருக்கும் கருப்பு நிறமானவைகளுக்கும் கருப்பானவைகள் எல்லாவற்றுக்கும் எதிராக நிறுத்தி தன் ஆடுகளை லாபானுடைய மந்தைகளோட சேர்க்காமல் தனிப்புறமாக வைத்துக் கொள்வார். தனியா பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ண சொல்றீங்களா? ஆமீன். உங்களுக்கு வர ஆசீர்வாதத்தை எல்லாம் ஒரு பக்கம் கர்த்தர் உங்களுக்கு தனியாய் இந்த மாதத்தில் கொடுக்க போகிறார். கைகளை வைத்து ஒரு அழியா சொல்லும். ஆமீன். தனியாய் வைத்து கொண்டான். ஹீ செப்பரேட்டட். ஒரே குறிப்பில் தான் இருக்கிறேன். எதெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறாரோ, செப்பரேட், லீவ் அண்ட் எவ்ரிதிங். ஆமீன். தொடர்ந்து நீங்கள் வாசிக்கும் பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது, பலத்த ஆடுகள் பொழியும் பொழுது அந்த கொப்புகளுக்கு எதிரே பொழியும். யாக்கோபு அவைகளை அந்த ஆடுகளின் கண்களுக்கு முன்பாக கால்வாய்களிலே போட்டு வைப்பான். பலவீனமான ஆடுகள் பொழியும் போது அவைகளை போடாமல் இருப்பான். இதனால் பலவீனமானவைகள் லாபானையும்
பலமுள்ளவைகள் பலமுள்ளவைகள் யாக்கோபையும் சேர்ந்தன. கை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமாக. ஹல்லேலூயா. யாருக்கு சாப்பாடு போடணுமோ அவங்களுக்கு மாத்திரம் கர்த்தர் சாப்பாடு போடுவார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள், சத்தமாய் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. என்ன இன்னும் சத்தமாய் சொல்லுங்கள். ஆமே. ஜபக்குழுக்களில் உங்களுக்காக நல்ல ஆகாரம் கொடுக்கப்படுகிறது. ஜபக்குழுவுக்கு தவறாமல் போங்கள். இந்த மந்தையில் வருகிற உங்களுக்கு நீரோடை அருகில் உள்ள நல்ல மரமாய், கனி கொடுக்கிற மரமாய் கர்த்தர் உங்களுக்கு நல்ல ஆகாரத்தை தரும்படி எல்லா இடத்துலையும் இந்த கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்குறாங்க. எல்லாரும் தான் பிரசங்கம் பண்ணுறாங்க. நீங்கள் வாங்க பாஸ்டர், ஜபம் பண்ணுங்க. நாங்கள் இன்னொரு சர்ச்சுக்கு போகிறோம், நீங்கள் வந்து ஜபம் பண்ணுங்க. எனக்கு அது மனசுக்கு ரொம்ப போராட்டம் தான். அன்று சொல்கிறார், நாம் கஷ்டப்பட்டு சம்பாதித்து நமக்கு கொண்டு வருகிற ஆடுகளுக்கு நம்ம கொடுக்குற போஜனம் அந்த ஆசீர்வாதத்தை அவங்க பெறணுன்றதுக்காக அவங்க வீட்டில் போய் ஜெபம் பண்ணினால் அந்த ஆசீர்வாதம் தங்கும். கைகளை போயிட்டு இல்லையா சொல்லுவோமாமே. மற்றவங்க வீட்டுக்கு நான் போக வேண்டான்னு சொல்லலை. செங்கல்பட்டுலேருந்து ஒரு அம்மா ஃபோன் பண்ணி காணிக்கையை வச்சுக்கிட்டு ஃபோன் பண்ணி கூப்பிட்றான், ஐயா வாங்க இந்த பக்கம் வாங்க, உங்கள் டிவி ஊழியத்தை பார்த்து நான் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டேன். காணிக்கைக்காக போகிறவங்களாக நம்ம இருக்கக்கூடாது. ஐயா இந்த பக்கம் போகும்போது வாங்க, ஐயா பைபாஸ்லேருந்து 5 வீடு தள்ளி தான் ஐயா என் வீடு, நீங்கள் வந்துட்டு போங்க. அப்படியெல்லாம் நமக்கு போவதற்கு நேரம் இல்லை. இன்றைக்கு அநேகர் எத்தனையோ பேர் நம்மை விரும்பி வருந்தி கூப்பிடுகிறவர்கள் இருக்கிறார்கள். நேரம் இல்லை. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆடுகள், அடக்க ஆராதனை, திருமணம் நடத்துவது, விசேஷித்த நிகழ்ச்சிகளுக்கு போவதே மக்கள் சந்தோஷமாய் கருதுகிறார்கள். கர்த்தர் அவ்வளவாய் நமக்கு ஆடுகளை கொடுத்திருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லையா சொல்லுவோமாமே. இன்னைக்கு அனைவரும் சொல்ல வந்து ஜெபம் பண்ணுங்க, ஒரு தப்பும் இல்லை. அங்கே போனேன்னா இங்கே போனேன்னா இங்கே கொடுக்கப்படுகிற போஜனம் வித்தியாசமானது, அங்கு கொடுக்கப்படுகிற போஜனம் வித்தியாசமானது. எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? அல்லேலூயா. உங்களுக்கு முன்னாடி நான் போடுற கொப்பு, நான் போடுற புண்ணை, நான் போடுகிற வாதுமை உங்களுக்கு ஆரோக்கியமாக இருந்தால் எழுந்து நில்லுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருடைய சமத்தில், ஆண்டவரே எங்களுக்கு ஆரோக்கியமான ஆகாரத்தை நீர் தருகிறீரப்பா, நாங்கள் இன்னும் அதிகமாய் குட்டிகளை போட எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக. ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். ஹல்லேலூயா. தொடர்ச்சியாக இந்த செய்தியை கேட்போம். 4 காரியங்கள் இன்றைக்கு காலையில் நான் பேச வேண்டும் என்று நினைத்தேன், ஆனால் நமக்கு நேரம் இல்லை. ஹல்லேலூயா. தொடர்ச்சியாக யாக்கோபை பெருக செய்த தேவன் அவர் உங்களையும் பெருக செய்வார். அந்த வசனத்தின் கடைசி பகுதியில் வாசிக்கிறோம், 43வது வசனம். மேல இருக்கிற வசனங்கள் எல்லாம் உங்களுக்கு நான் விளக்கி சொன்னேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். கர்த்தர் உங்களுக்கு ஆலோசனை தருவா. நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்கிற ஆலோசனை கர்த்தர் உங்களுக்கு தருவா. எல்லாரும் சொல்லுங்கள், ஆண்டவரே நாங்கள் பிரயாசப்படுகிறோம், ஆனால் பலன் ஒன்றும் இல்லை. உன் சொந்த முயற்சியினால் அல்ல, நீ ரா முழுவதும் பிரயாசப்பட்டாலும் ஒன்றும் கிடைக்காது. ஆனால் உன்னுடைய படகில் இயேசு இப்பொழுது வர வேண்டும். உன்னுடைய படகில் இயேசு இப்பொழுது வர வேண்டும். உன்னுடைய படகில் இயேசு இப்பொழுது வர வேண்டும். ஆமென். சொல்லுங்கள், ஆண்டவரே என்னுடைய படகில் நீர் வர வேண்டும் ஆண்டவரே. அப்பா ஹல்லேலூயா. ஆமென். வலையை கழுவி கொண்டிருந்தார்கள் சீஷர்கள். வீட்டுக்கு போக மனதில்லை. வீட்டில் போனால் மனைவி கேட்பாங்க, எங்கையா மீன், எங்கையா வருமானம். வருமானமே இல்லாமல் இருந்தால் வீட்டுக்கு போகாதீங்க. உங்கள் வலையை நல்லா கழுவிட்டே இருங்க. ஹல்லேலூயா. உங்களை சுத்திகரித்து கொண்டே இருங்கள். உங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டே இருங்கள். உங்கள் படகை ஆயத்தம் பண்ணுங்கள். உங்கள் வலையை ஆயத்தம் பண்ணுங்கள். எல்லார் கைகளை தட்டி ஹல்லேலூயா ஆமென் சுத்தம் பண்ணுங்கள். சுத்தம் பண்ணுங்கள். சுத்தம் பண்ணுங்கள். வலையை அலசி கொண்டிருந்தார்கள். வலையை அலசி கொண்டிருந்தார்கள். They were not prepared to go home. வீட்டுக்கு போகணும்னா நான் என் படகு நிறைய மீன் பிடிச்சாதான் வீட்டுக்கு போவேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? ஐ வாண்ட் டு கோ டு மை ஹோம் வித் பிளென்டி ஆஃப் பிளெஸ்ஸிங்ஸ். கைகளை உயர்த்தி சொல்லுங்கள், ஆண்டவரே நான் என் வீட்டிற்கு போகும் பொழுது திரளான ஆசீர்வாதத்தோடு போக வேண்டும். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமாக. கர்த்தர் உங்களை போஷிப்பார். கர்த்தர் உங்களை பராமரிப்பார். கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவார். இப்பொழுது இருப்பதை பார்க்க
காலத்திலும் ஆயிரம் மடங்கு பெருகும்படியாய் கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பியுங்கள். நீயோ கடன் வாங்காதிருப்பாய், பிறருக்கு கடன் கொடுப்பாய், உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள், நீ போகையிலும் ஆசீர்வாதமாய் இருப்பாய். இப்பொழுது ஆசீர்வாதம் இறங்கி வருகிறது, சாபங்கள் வெளியே போகிறது, நல்ல ஆவியிலே நிறைந்து நீ ஜெபிப்பதை விட்டுவிடாதே, துதிப்பதை விட்டுவிடாதே. கர்த்தருக்கு உற்சாகமாய் கொடுக்கிறீர்கள், உற்சாகமாய் கொடுக்கிறீர்கள், இன்னும் உற்சாகமாய் கொடுங்கள். உண்மையாகவே கர்த்தர் உங்களை இந்த இடத்தில் ஆசீர்வதித்திருந்தான், அந்த ஆசீர்வாதத்திற்கு நன்றி உள்ளவர்களாயிருக்க கைகளை வைத்து சொல்லுங்கள், ஆண்டவரே என் தகப்பன் வீட்டை நான் நேசிக்கிறேன், ஆண்டவரே என் தாயின் வீட்டை நான் நேசிக்கிறேன், அப்பா எந்த இடத்தில் நான் யாரால் அழைத்து கொண்டு வரப்பட்டாலும் எனக்கு தாய் வீடு தகப்பன் வீடு என்று காண்பிக்கப்பட்டது இந்த இடம்தான் ஆண்டவரே, ஹாலேலூயா. இந்த இடத்தில் தான் கர்த்தரனை மேன்மை அடைய பண்ணினா, இந்த இடத்தில் தான் கர்த்தரனை உயர்த்தினா, இந்த இடத்தில் நான் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொண்டேன். எவ்வளவு நாள் நீங்க கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணி இருப்பீங்க, எவ்வளவு நாள் உபவாசம் பண்ணி இருப்பீங்க, இந்த இடத்துல ஆண்டவர் உங்களுடைய எத்தனை உரை பேசி இருப்பார், எத்தனை முறை ஆவியில் உங்களை கர்த்தர் ஏவி இருப்பார். ஆமென். நீ என்னோடு கூட இருப்பதினால் தான் கர்த்தர் என்னை இவ்வளவாய் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. ஆமென். அவர்களுக்கு இருப்பது கொஞ்சம், கர்த்தர் உங்களை மிகுதியாய் ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் சொல்றீங்க தேவன் என்னை மிகுதியாய் ஆசீர்வதிக்க போகிறார் சொல்லுங்கள். ஆமே, தேவன் என்னை மிகுதியாய் ஆசீர்வதிக்க போகிறார். அந்த தனிமையின் ஜெபத்தை விட்டுறாதிருங்கள், சபையாய் ஜெபிப்பதை விட்டு விடாதிருங்கள், மனைவி பிள்ளைகளோடு ஜெபிப்பதை விட்டு விடாதிருங்கள். இது மூன்றும் அவசியம். தனி ஜெபமும் இருக்க வேண்டும், மனைவி பிள்ளைகளோடு ஜெபிக்கிற ஜெபம் இருக்க வேண்டும், சபையில் வந்து ஜெபிக்கிற ஜெபமும் இருக்க வேண்டும். இந்த மூன்று ஜெபமும் உங்கள் வாழ்க்கையில் இருந்தால் உங்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆ